நன்றி ராஜகுமாரன். அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள்லாம் நானே பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு பிரச்சனையெல்லாம் நேரடியாக பார்த்தவன் நான். அதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த ஒரு முயற்சியாளராக இருந்ததுனால்தான் உங்களால் இன்று வெற்றியாளராக உட்கார முடியுது. நீங்கள் வந்து பட்டிமன்றம் பேசலைன்னு சொன்னதை என்னால் நம்ப முடியல. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கருத்தாக எடுத்து வைக்கிறீங்க. எனக்கு தான் வந்து நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த பாலச்சந்தர் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். பாப்போம் இன்னைக்கு என்னதான் சொல்றாருன்னு பாப்போமே. வாங்க நண்பர் பாலச்சந்தர், அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி சொல்லிடுறேன். அவர் வந்து நிறைய டிவியில தமிழன் டிவி, ஜி டிவி இதுல எல்லாம் வந்து நிறைய பரிசு எல்லாம் வாங்கியிருக்காரு. தொலைக்காட்சியில வந்து புகழ் பெற்றவர் அவரு. எனக்கு தெரிந்த வந்து மிகச்சிறந்த கவிஞர், அது இல்லாம பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு அதாவது சோசியல் ஒர்க்கர்ன்னு சொல்லலாம். அவர் வந்து அவர் இருக்கிற இடமும் சரி, நான் சார்ந்திருக்கிற ஒரு சங்கத்திலையும் அவர் இருக்காரு, எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து முன்னணியா இருந்து செய்வாரு. கொஞ்சம் கூட வந்து சோர்வு இல்லாமல் சுயநலம் பார்க்காம பொது சேவை செய்யக்கூடிய நண்பர். நெய்வேலியில வந்து போய் இறங்கினா எனக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னா அது பாலச்சந்தர் வீடு. இறங்கினா தைரியமா எந்த நேரத்துல வேணாலும் அவர் வீட்டுக்கு நான் போகலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நெய்வேலியில எனக்கு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த நண்பர். அந்த நண்பர் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிராக பேச போறாரு. அவருடைய ராசியும் ஜாதகமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் பேசலாம். மற்றும் கணேஷ் சசிகலா ஊடக ரசிக பெருமக்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அருமையான தலைப்பு. இந்த ஆடி மாத சிறப்பு பட்டிமன்றத்தில் நான் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். ஜோதிடம் பார்ப்பதில் நன்மைகளா தீமைகளா? இன்னைக்கு உலகமே ஜோசியத்தை பார்த்துதான் இருக்கு. எதிரணியில அருமையா சொன்னாரு, ஒரு விஷயம் உண்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா இல்லைன்னு ஒண்ணு இருக்கும், அதை மறுக்க முடியாது யாராலையும். அவர் வந்து அந்த இல்லைன்ற ரெண்டு வாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பேச வந்துட்டாரு ஐயா ராஜகுமாரன் சார். ஆனா நம்ம மெஜாரிட்டியை தான் பார்க்கணும். அது 10% இல்லை, 90% உண்டு, அதான் உண்மை. இன்னைக்கு காதலிக்கிறதுக்கு கூட ஜாதகம் பார்த்து போய் காதலிக்கிறவங்கலாம் இன்னைக்கு இருக்காங்க. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை அப்படின்னு ஜாதகம் பார்த்து நீ எனக்கு ஏதாவது காதல் கிடைப்பாங்களா, காதலிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற இளைஞர்கள் நிறைய பேர் உண்டு. நண்பர் ஒருவர் போய் ஜாதகத்தை பார்த்துருக்கிறாரு, அதாவது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போனவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு, அவருக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லிட்டாங்க. பொண்ணு பார்த்தாங்க, எனக்கு ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, அது என்னங்க இன்னைக்கு நடக்குது நடக்கல அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்லை, நாங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டானே. பொண்ணு பார்த்தாங்க, அதே மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு அதே மாதிரி விதிவசத்தால ரெண்டாவது கல்யாணம் நடக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு. ஏப்பா இது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு ரெண்டு கல்யாணம்ன்றது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே தெரியும், நான் வீட்டில் யார்த்தையும் சொல்லலை, நான் முன்னாடி போய் பார்த்தேன், எனக்கு ரெண்டு கல்யாணம்னு சொன்னாரு. அப்புறம் இதுக்கு இதை வச்சு முத பொண்ணே கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் மறைச்சி வச்சேன். ஏன் உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசு இருந்ததுன்னா ஒரு அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு, ரெண்டு பொண்டாட்டி என்னன்னா ஒரு வாழை மரத்தை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட சொல்லி அதை வெட்டிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்க, அது ஒரு இது உண்டு, சாந்தி உண்டு, அந்த மாதிரி அது பண்ணிருக்கலாமே அப்படின்னு. இதெல்லாம் ஏன் வெளில சொல்லிக்கிட்டுன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. அப்போ உனக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணணும்னு தானே ஆசை அப்படின்னு நாங்கள் அவரை கலாய்ச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லைப்பா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் மறைச்சு வச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே டிகிரி படிச்சிருக்கோம், எல்லா மொழிகள் தமிழ் அறிவியல்னு எல்லா கலையிலையும் இன்ஜினியரிங் எல்லாத்துலேயும் நம்ம டிகிரி படிச்சிருக்கோம், அதெல்லாம் நீங்க பொய்யின்னு சொல்லி ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு ஜாதகத்துல கூட பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் இருக்கு. ஒருத்தர் வந்து பிஹெச்டி
முனைவர் பட்டமே வாங்கியிருக்கிறாரு. அப்ப அதை எப்படி நம்ம பொய்ன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு கிரக நிலைகள் எல்லாமே ஒரு கணக்குப்படி தான் நடக்குது. இந்த உலகமே வந்து ஒரு கணக்கு தான், உங்க வாழ்க்கையும் ஒரு கணக்கு தான். நீங்க இப்ப ஜோசியம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு கணக்கு போடுவாங்க, கிரக நிலையை வச்சு நம்ம பிறந்த தேதியை வச்சு ஒரு கணக்கு போடுவாங்க. அந்த கணக்கு போட்டு தான் பலன் சொல்லுவாங்க. இந்த நம்ம சுத்தி 9 கோள்கள் இருக்கு. இந்த 9 கோள்களும் கரெக்ட் டைம்க்கு அதனுடைய பாதையில, உள்வட்ட பாதையில சுத்தி வருது. ஏதாவது ஒண்ணு அதனுடைய வழியை மாத்திருக்கா? இது பிரபஞ்சத்துல ஒரு வெளி அண்டத்துல அது சுத்தி வருது. அது ஏதாவது அதனுடைய பாதையை மாத்திருக்கா? அது மட்டும் அது லைன்ல சுத்தி வருது. அது மாதிரி உலகத்துல எல்லாமே கணக்குப்படி தான் நடக்குது. மார்கண்டேயன் 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. அதுக்கு பிறகு இறைவன் அருள் கொடுத்து அவரு 16 பக்த துருவ மார்கண்டே 16 வயசு என்றும் இளமையா இருந்தாரு. அவரு 16 தாண்டினாதான் அவருக்கு மரணம். புரியுதுங்களா? அதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது அதாவது மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மகாபலின்னு ஒரு பூஜை செய்யணும். அந்த பூஜையை செய்யறதுக்கு துரியோதனன் வந்து ஜோசியம் பார்ப்பார். இன்னைக்கு இந்த போரை நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்ன எந்த தேதிக்கு பலி கொடுத்தா நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவரும் ஒரு தேதியை குறிச்சு கொடுப்பாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன செய்வாரு, அந்த தேதியில அவர் பலி கொடுத்தாருன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய சாதுரியத்தினால அதை மாத்தி எழுதுவார். மறுநாள் அவங்க பாண்டவர்கள் அந்த மகாபலியை கொடுத்து அவங்க வின் பண்ணுவாங்க. அது அதே மாதிரி அந்த காலத்துல இருந்தே நம்ம எது செய்யணும்னாலும் ஜாதகம் பார்த்தா செய்யறோம். இப்போ ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்கு பூஜை பண்ணணும், ஒரு திருமண நிச்சயார்த்தம் பண்ணணும், எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து ஜாதகம் பார்த்தா செய்வோம். இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் நடுவர்லே, குழந்தை டேட்டு நம்ம ஆஸ்பத்திரியில போனா டாக்டர்கிட்ட கேட்பாங்க, என்னைக்கு குழந்தை பிறக்கும், இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டுன்னு ஒரு டேட் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம மாமியார் அந்த பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்துப்பாங்க. இதுல எது நல்ல நாள், எது என்ன எந்த திதியில குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டேட்டை குறிச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் நீங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருங்க, இதான் டைமு, இதான் டேட்டு, இதான் திதி, இந்த திதியில என் குழந்தை பிறக்கணும், அப்பதான் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு கொடுத்து பிறக்க வைக்கிறவங்கலாம் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு வந்து எங்க நாங்க போய் இப்ப ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் பார்த்தோம்னா இப்பதாங்க உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்குதுன்னாரு. உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னங்க 7.5 இப்பதான் ஆரம்பிக்குதுன்றீங்க? நான் எது நீங்க எது செஞ்சாலும் கவனமா இருக்கணும், நீங்க வெளில போயிட்டு வரக்குள்ளலாம் கவனமா போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரிண்ணா, எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நான் வெளில கிளம்புக்குள்ளா ஏங்க உங்களுக்கு 7.5 நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. இப்ப சமீபத்துல என்ன செஞ்சேன், ஒரு பாலத்துக்கிட்ட அந்த மழை பெஞ்ச உடனே அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு குப்பையை கொட்ட போனேன். அந்த பாலத்து எட்ஜில வந்து ஒரு காலை வச்ச உடனே மழையினால அந்த மணல் உள்ளார இறங்கிடுச்சு. காலு உள்ளார இறங்கினது இல்ல, அங்க உள்ளார காங்கிரீட் இருந்துச்சுங்களா, அதுல உள்ள கம்பி வந்து அப்படியே நீட்டா கீச்சிச்சு காலில். காலில் கீச்சி 10 தையல் போட்டாங்க. இப்ப அந்த அதை பார்த்தோடனே என் ஒய்ஃபு, நான் அப்பவே சொன்னேன் நீங்க போகாதீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கு, தையல் போடுற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன நீங்க என்ன கேட்டீங்களா அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஜோசியத்துல உண்மையா நல்லது நடக்கிறது இருக்கு, அது நல்லது நடக்கிறது இருக்கு, அவங்க சொல்றதும் சரியா நடக்குது. இப்ப ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல உங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சுன்னு மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பான், நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னு அவன் குதிப்பான். எல்லா விஷயங்களையுமே ஜாதகம் நல்ல நேரம் பார்த்துதான் நம்ம வந்து முடிவு செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால ஜாதகம் பார்ப்பதுல உண்மையிலே நன்மைகள் தான் அதிகம். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோட நம்ம எது வரும்ன்றதை ஒரு எச்சரிக்கையா நடந்துக்கலாம். இப்ப இன்னைக்கு கூட நான் வெளியில போகக்குள்ள 7.5 நடக்குதுன்ற ஒரு கவனத்தோடயே வண்டி ஓட்டிட்டு போவேன். சரி நமக்கு 7.5 இருக்கு, ஒரு மாடு வந்தாலும் 7.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கோட நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடுவர் ஐயாவர்கள் இதையே நல்ல நன்மைகள் தான், ஜோதிட பார்ப்பது நல்ல நன்மைகள் தான் அதிகம் என்று கூறி தீர்ப்பை கூறி அசத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்த நுவலி விழியாடி மற்றும் கணேஷ் சசிகலா ஊடகங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலச்சந்திரன் அவர்களே, மிகச்சிறப்பா 7.5 முடிச்சிருக்கீங்க. இல்ல 7.5 ஆரம்பிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். உண்மைதான், அதை எப்படி நல்லா அழகா கோத்து வாங்குறீங்க, அதுதான் நடுவர்.
மிகச்சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றது உண்மைதான், எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பதவியேற்புல இருந்து எதுவா இருந்தாலும் நேரத்தை பார்த்துதான் செய்யறாங்க. அதனால வந்து நன்மை அதிகமா இல்லையாங்கிறது தான் இப்ப வந்து கேள்வி. அடுத்து நான் வந்து உங்களுக்கு சவால் விட அழைப்பது இறுதி பேச்சாளராக பிரேமானந்து. அவரை பற்றி வந்து அவர் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து பொறியாளராக இருக்காரு, நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசுறாரு, ஒரு ஜேசின்ற அமைப்புல வந்து ஒரு பொறுப்புல இருக்காரு. அந்த பொறுப்புல இருக்கிறதுனால என்னால கூட அவரை அதிகமா பார்க்க முடியல, ரொம்ப வேலை பளு அதிகமா இருக்கிறது அவருக்கு. அவர் வந்து இப்ப வந்து அவர்கிட்ட வந்து அவரை பற்றி சிறப்பா ஒன்னு சொல்லணும்னா எது செய்தாலும் கொஞ்சம் வந்து சிறப்பா செய்யணும்னு மெனக்கிட்டு செய்வார், அதை நானே பார்த்திருக்கேன். அவர் வந்து உங்களுக்கு என்ன மறுப்பு சொல்ல போறாருன்றத இப்பதான் நான் பார்க்க போறேன். பிரேமானந்த் தொடங்கலாம். கிளியாடி